ரோக்கெட் தாக்குதல் உடைந்த இஸ்ரேல் வீடுகள். காசா பகுதியில் இருந்து ஹமாஸ் போராட்டக்காரர்கள் ரோக்கெட் தாக்குதலை நடத்தினர். இந்த ரோக்கெட் தாக்குதல் இஸ்ரேலின் நெடிவோட் பகுதியில் விழுந்து வெடித்துள்ளன. அடுக்குமாடி குடியிருப்பில் விழுந்து வெடித்ததில் வீட்டின் வெளிப்புற சுவரை இடித்து நுழைந்த ரோக்கெட் அந்த வீட்டை மூட்டாக இடித்து துவாசம் செய்துள்ளது. எனினும் வீடு சேதமடைந்த பொழுதிலும் அங்கிருந்த மக்களுக்கு சேதங்கள் ஏதுமின்றி தப்பித்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவிலிருந்து ரோக்கெட் வருகிறது, நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் என அலறிய அபாய ஒளியை கேட்டு மக்கள் பதுங்கிக் கொண்டதால் இந்த சேதங்களின்றி அவர்கள் தப்பித்துக் கொண்டதாக தெரிய வருகிறது. அதே சமவோலை சதரோட் பகுதியில் விழுந்து வெடித்துள்ளது. இங்கும் வீடுகள் பலத்த சேதமடைந்துள்ளன. ஒரே தடவில் இஸ்ரேலின் இரு நகரங்களை குறிவைத்து இந்த ரோக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தரவழியாக நடத்தப்பட்ட இராணுவ நடவடிக்கையின் பொழுது 180 சுரங்கங்கள், 1000 மேற்பட்ட ஹமாஸ் இலக்குகள் தாக்கி அழிக்கப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவிக்கின்றது. அவ்வாறு தெரிவித்த சில மனுத்தியாளங்களில் காசாவில் இருந்து ரோக்கெட் விழுந்து வெடித்துள்ளது. அழிக்கப்பட்ட காசா போராட்டக்காரர்கள் எவ்வாறு 30 ரோக்கெட்டை ஒரே தடவையில் குறித்த பகுதி நோக்கி வீசி தள்ளினர் என்பது கேள்வியாக உள்ளது. இஸ்ரேல் தரவழி நடவடிக்கையில் கோருவது போன்று ஹமாஸ் இலக்குகள் உண்மையில் தாக்குதலுக்கு உள்ளானதா என்ற கேள்வியை இந்த ரோக்கெட் பாய்ச்சலும் அதனால் ஏற்பட்ட சொத்து சேதங்களும் கேள்விகளை எழுப்பி நிற்கின்றன. அமெரிக்க விமான தளங்கள் மீது கடும் ரோக்கெட் தாக்குதல். சிரியாவில் உள்ள அல் ஒமார் அமெரிக்க இராணுவ முகாம் மீது கடும் ரோக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த முகாம் மீது 15 ரோக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் அந்த இராணுவ முகாமின் ஆயுத தளபாடங்கள், இராணுவத்தினருக்கு பலத்த இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தாக்குதலை நடத்திய குழுக்கள் தெரிவித்துள்ளன. போல டன் பேஸ் தளம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஈராக்கை தளமாக கொண்டு இயங்கும் ஆயுத குழுவினர் விமானங்களை பயன்படுத்தி இந்த விமான தளம் மீது தாக்குதலை நடத்தியுள்ளனர். 2 விமானங்கள் திடீர் தாக்குதலை நடத்தியுள்ளன. இந்த தாக்குதலில் அந்த அமெரிக்கா தளத்திற்கு பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நடத்தப்பட்டு வரும் தாக்குதலில் அமெரிக்கா படைகளுக்கு பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் அந்த தளங்களில் பொருத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்கா பென்டகன் அறிவித்திருந்தது. அவ்வாறான விமான ஏவுகணைகள், ஈரான் ஆதரவு படைகளின் ரொக்கெட்டுகள் துல்லியமாக இராணுவ முகாமில் விழுந்து வெடித்துள்ளது என்பதனை அந்த செய்திகள் சேதங்கள் காண்பிக்கின்றன. அவ்வாறெனின் அமெரிக்காவினுடைய விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் செயலிழந்து போனதா, அல்லது அவை கைக்கிங் செய்யப்பட்டு தொடராக இவ்வாறான தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறதா? அமெரிக்கா இராணுவத்தின் நிலைகள் மீது நடத்தப்படுகின்ற இந்த ரொக்கெட் தாக்குதலானது ஈரான் தற்பொழுது ஆயுத ஏவுகணை சோதனையில் ஈடுபட்டுள்ளதா என்கின்ற கேள்வியை எழுப்பி நிற்கிறது. துல்லியமாக இந்த ரோக்கெட் விழுந்து வெடித்து இராணுவத்தினருக்கும் அவர்தம் ஆயுத தளபாடங்களுக்கும் பலத்த இழப்புகளை ஏற்படுத்தி வருகின்றன. அவ்வாறான நிலையில் அமெரிக்காவின் ஏவுகணைகளை செயலிழக்க வைத்துள்ளதா, அல்லது ஈரான் வழங்கிய இந்த புதிய வகை ரோக்கெட் அல்லது ஏவுகணைகள் அந்த எதிர்ப்பு ஏவுகணைகளால் மறுத்து வீழ்த்த முடியாத நிலையில் திணறுகின்றதா என்ற கேள்வியை எழுப்பி நிற்கிறது. இதை அமெரிக்கா தனது உண்மையை உடைத்து விடயத்தை சொன்னால் மட்டுமே தெரியும், அல்லது அந்த ஏவுகணையை வழங்கிய ஈரான் காட்சிகளுடன் சில விடயங்களை அம்பலப்படுத்தினால் மட்டுமே அமெரிக்காவின் தோல்வி தெரிய வரும். இந்திய ஆந்திர பிரதேசத்தில் இரு ரயில்கள் நேரதிர் மோதல், 13 பேர் மரணம், 50 பேர் காயம். இந்திய ஆந்திர பிரதேஷ் பகுதியில் 2 பயணிகள் ரயில்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி சிதறியது. இதன் பொழுது அதில் பயணித்த மக்களில் 13 பேர் பலியாகினர். மேலும் 50 மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் சிலர் ஆபத்தான நிலையில் உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்து எவ்வாறு இடம்பெற்றது என்பது தொடர்பில் தற்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கேரளாவில் தொடர் குண்டு வெடித்த 24 மணித்தியாலத்தில் இந்த ரயில் விபத்து இடம்பெற்றுள்ளது பல சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. விழுந்து நொறுங்கிய பயணிகள் விமானம், பன்னிருவர் மரணம்.
பிரேசில் நாட்டில் இலகுரக பயணிகள் விமானம் ஒன்று திடீரென விழுந்து நொறுங்கியது. இதன் பொழுது அதில் பயணித்த 12 பேர் பலியாகியுள்ளனர். பலியானவர்களில் சிசு ஒன்றும் உள்ளடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விமான விபத்து எவ்வாறு இடம்பெற்றது என்பது தொடர்பில் தொடர் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. காத்திருங்கள், விரைவில் சந்திப்போம்.